நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு வலயம் தரும் IPL வலயம் 2022 இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 போட்டிகளின் பின்னர் 5வது போட்டியில் தங்களுடைய 1வது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு அபார வெற்றியாக அமைந்திருக்கின்றது. மகேஷ் தீக்ஷண IPL-இன் மிக அபாரமான அறிமுகத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். 4 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு கை கொடுத்திருக்கின்றார் என்றும் சொல்லலாம். துடுப்பாட்டத்தில் சிவம் டூவே மற்றும் ரபினுத்தப்ப ஆகியோர் ஓட்டங்களை அள்ளி குவித்தாலும் துடுப்பாட்ட வீரர்கள் அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய இந்த போட்டியில் மகேஷ் தீக்ஷணவின் 4 விக்கெட்டுகள் என்பது மிக சிறப்பான முறையில் அமைந்தது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். 2 சுழல் பந்து வீச்சாளர்களும் ஒரே போட்டியில் இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் மோதிக்கொண்டார்கள். வனிதா சரங்க ஒருபுறமாக 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொடுத்தார். மறுபுறத்தில் மகேஷ் தீக்ஷண. எனவே இலங்கையின் வீரர்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பான முறையில் செயல்படுகின்றார்கள் என்பது நல்லதொரு விடயமாக அமைகின்றது. நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 216 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ரபினுத்தப்பா 50 பந்துகளில் 88 ஓட்டங்கள், சிவம் தூபே 46 பந்துகளில் 95 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் இந்த ஓட்ட எண்ணிக்கையினை பெற்றுக் கொடுத்தார்கள். வனிதா கசரங்க 35 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் ஆரம்ப விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்பட்டது தோல்விக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது. துரத்தி அடித்து 193 ஓட்டங்களை பெற்றார்கள். 9 விக்கெட்டுகளை இழந்து இதில் தினேஷ் கார்த்திக் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சர்ப்ராஸ் அகமது 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் ஆரம்ப விக்கெட்டுகள் மிக வேகமாக வீழ்த்தப்பட்டதும் மீண்டும் விராட் கோலியின் ஃபார்ம் இழந்திருக்கின்றமே இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. கடந்த போட்டியில் 48 ஓட்டங்களை விராட் கோலி பெற்ற வேளையில் கூறியிருந்தேன், ஓரளவு ஓட்டங்களை பெற ஆரம்பித்திருக்கின்றார், இதனை தொடர வேண்டும் என்று. ஆனால் அவரும் குறைந்த ஓட்டங்களுக்குள்ளேயே ஆட்டம் இழந்தது இங்கே முக்கியமானதாகவும் அமைகின்றது. ஒரு ஓட்டத்தை 3 பந்துகளில் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். பந்துவீச்சில் மகேஷ் தீக்ஷண 4 ஓவர் 33 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். ரவீந்தர் ஜடேஜா 3 விக்கெட்டுகள். ஜடேஜாவும் பந்துவீச்சில் விக்கெட்டுகளை கைப்பற்றியிருப்பது இந்த போட்டியில் பலமான நிலைமையினை எடுத்து காட்டியிருக்கின்றது. எனவே இந்த நிலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த சுற்றுக்கு நகர வேண்டுமாக இருந்தால் சகல போட்டிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலையில் தான் காணப்படுகின்றார்கள். இவை கடந்த நிகழ்ச்சியிலும் இதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறிவிட்டது அல்லது வெளியேறக்கூடிய அபாய நிலையில் இருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்ற. என்னதான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டாலும் இதே ஆக்ரோஷம் அடித்தாடுகின்ற திறன் மற்ற அணிகளோடும் தொடர வேண்டும் என்பது இங்கே முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. இதுவரையில் நடைபெற்றுள்ள போட்டிகளின் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ந்து முதலிடத்தில் காணப்படுகின்றது. 4 போட்டிகளில் 6 புள்ளிகள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 5 போட்டிகளில் 6 புள்ளிகள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 5 போட்டிகளில் 6 புள்ளிகள். குஜராத் டைட்டன்ஸ் 4 போட்டிகளில் 6 புள்ளிகள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 5 போட்டிகளில் 6 புள்ளிகள். டெல்லி கேபிட்டல்ஸ் 4 போட்டிகளில் 4 புள்ளிகள். பஞ்சாப் கிங்ஸ் அணி 4 போட்டிகளில் 4 புள்ளிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4 போட்டிகளில் 4 புள்ளிகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 போட்டிகளில் 2 புள்ளிகள். மும்பை இந்தியன்ஸ் அணி 4 போட்டிகளில் புள்ளிகள் எதனையும் பெறவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் கட்டாயம் இனி சகல போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைமை. எனவே எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? இன்றைய தினம் தோல்வியை சந்தித்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு 5வது தொடர்ச்சியான தோல்வி, வெளியேறிவிட்டார்கள் என்பதை 100% உறுதியாக சொல்லிவிட முடியும். எனவே பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பஞ்சாப் கிங்ஸ் அணியும் இலகுவாக விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்பது போட்டிகளின்படி உங்களுக்கு தெரியும். 2 போட்டிகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், 4 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். எனவே 5வது போட்டிகளை அணிகள் ஆரம்பித்திருக்கின்ற நிலைமையில் இன்றைய போட்டியும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அமையப் போகின்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் என்ன செய்யப் போகின்றது, எவ்வாறு செயல்படப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை தினமும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.